தினக்கவி வருகின்றார்கள். யார்? சிவதாசினி மட்டும்தான் வருவார் நினைக்கிறேன். நீங்கள் எழுதிட்டீங்களா? சரி, ஐந்து கேள்விகளை அதற்கு முன்பு போடுங்க பார்ப்போம். சரி, தினக்கவி வருகின்றது. தினக்கவி வணக்கம். தினக்கவி 1995 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. அப்பா என்னும் அற்புதம். அப்பா என்னும் அற்புதத்தை, அம்மா கண்ட பொற்பதத்தை, அனுதினம் நெஞ்ச தல திருத்தி நெய்யாலும் பாலாலும் அபிஷேகம். அப்பா என்னும் அற்புதத்தை, அம்மா கண்ட பொற்பதத்தை, அனுதினம் நெஞ்ச தலமிருத்தி நெய்யாலும் பாலாலும் அபிஷேகம். நித்தம் புளி நீரோடு குடமுழுக்கு, நித்தம் விழி நீரோடு குடமுழுக்கு. எத்தனை தத்துவம் சிந்தியே போக, எத்தனை தத்துவம் சிந்தியே போக. பித்தனை போல நித்தமும் உளர அட தந்தை போலும் உறவு உண்டா. பித்தனை போல நான் நித்தமும் உளர அட தந்தை போல உறவு உண்டா. கற்பிக்கும் முதல் ஆசா நீயே காலம் கடந்தும் சிறு பிள்ளையானேன். கற்பிக்கும் முதல் ஆசா நீயே காலம் கடந்தும் சிறு பிள்ளையானேன். கடமை உணர்த்தும் கடிகாரமோ கலைந்து செல்லா கூட்டின் உறவு வாசமோ. கடமை உணர்த்தும் கடிகாரமோ கலைந்து செல்லா கூட்டின் உறவு வாசமோ. நித்தம் அவர் முகம் வெறும் தொட்டு பார்க்க மனம் வெறும், நித்தம் அவர் முகம் வெறும் தொட்டு பார்க்க மனம் வெறுமே. பத்து விரல் ஒரு திசையில் பாசம் அவருக்கு இனி கைதட்டும், பத்து விரல் ஒரு திசையில் பாசம் அவருக்கு இனி கைகள் தட்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான புதன்கொழுதி வணக்கம். தினக்கவி 1995 வணக்கம். நானும் ஒரு கவிதை வாசிக்கிறேன். சிலது பிள்ளை கையில பிள்ளையா நீங்க தானே எழுதுனது? நீங்க தானே? வளர்ச்சியில் வானில் சிரிக்கும் சூரியன் பாமுகத்தில் இருக்கின்றான் ஆதவன். வானில் சிரிக்கின்றான் சூரியன் பாமுகத்தில் இருக்கின்றான் ஆதவன். புன்னகை மன்னனிவன் அவன் நகுல், புன்னகை மன்னன் அதன் நகுல். சாதனை வரிசையிலே முதல் பெண் அபிராமி, சாதனை வரிசையிலே முதல் பெண் அபிராமி. மொழியின் தேடலில் அச்சியா, மொழியின் தேடலில் அச்சியா. தேன் சுவை அமுதமாய் அமுதமாய் பேச்சினிலே அமிர்தன், தேன் சுவை அமிர்தமான பேச்சினிலே அமிர்தன். தேவார பாடலை சிறப்பிக்கின்றாள் அத்மிகா, தேவார பாடலை சிறப்பிக்கின்றாள் அத்மிகா. சிறுவர் மலரில் இனியவனாய் திகழ்கின்றான் அபிஷன். சரியோ தெரியல அந்த சப்பு. சிறுவர் மலரில் இனியவனாய் திகழ்கின்றான் அபிஷன். சிறியவர் சின்ன சின்ன மலர்கள் தொகுப்பு நிகழ்ச்சி வளர்கிறது இல்லை அபிஷன். வேகம் விவேகமாய் புதிரோடு நீதினி, வேகம் விவேகமாய் புதிரோடு நீதினி. உடலே செல்வமென உடலை வளைக்கின்றாள் மெலானி, உடலே செல்வம் என உடலை வளைக்கிறாள் மெலானி. கதைகளை கவனமாய் எடுத்து எம்புகின்றாள் பவித்ரா, கதைகளை கவனமாய் எடுத்து எம்மும் பவித்ரா. அபிஷாவும் லக்ஷனாவும் திறமையாய் உரையாடி அற்புதமாய் கலக்கிடுவர், அபிஷாவும் லக்ஷனாவும் திறமையாய் உரையாடி அற்புதமாய் கலக்கிடுவர். ஞாயிறு தோறும் அழகிய மலர்களாய் சிறப்பு குழந்தைகளாய் எங்கள் பாமுகத்தில், ஞாயிறு தோறும் அழகிய மலர்களாய் சிறப்பு குழந்தைகளாய் சாதனை படைக்கின்றார்கள் வளர்ச்சியிலே உயர்கள், சாதனை படைக்கிறார்கள் வளர்ச்சியில். நன்றி, வணக்கம். ஒரு ஆள் என் கோபத்தில் அண்டைக்கும் விட்டுட்டீங்க அந்த ஆளு. வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு சொன்னீங்களா? நான் விட்டுட்டேன், தெரியல. இல்லை, சொல்ல இல்லை நீங்க நீதினிக்கு பிறகு செய்பவர். அவர் அழகாக செய்வார், அவர் தான் கஷ்டப்பட்டு செய்கிறவர். சின்ன பிள்ளைகள் இல்ல
அவர் என்னம்லானே இளையவர் தானே? இளையவர் தான் அவர். தேவார பாடலே கார்த்திகான் சொல்லணுமா? இல்ல இல்ல, தேவார பாடல் இல்ல. நீங்க பண்ணிசையில ஆத்மிகாவ சேர்த்தது, இது பண்ணோடு இசை பாட. நிறைய கஷ்டப்படுற மற்றது கார்த்திகா வந்து அவர் போட்டுட்டு அந்த புள்ளியோட அம்மா உண்மை பொறுமை வேணும். அவரை போல பொறுமை ஒருத்தரும் இல்ல. வாணி அப்பா சரி, எழுதி விடுற. அபிஷாவும் லக்ஷனாவும் திறமையாய் உரையாடி அற்புதமாய் கலக்க என்ன கொண்டு வரான் எனக்கு தெரியல. திங்கக்கிழமை நீங்க வாசிப்பான பொறியரம்பில் இருந்து அங்கால போகுது. அஞ்சரை இவர் அபிராமி, ஆறு இவர் ஹபிஷா, ஆறரை கதை. கதை சொல்லு நேரம் இல்லை, கதை உடும்பு நேரம். கதையை விட்டுட்டு போயிடுவார் அவர். அவர் வந்து அதில் என்ன இருக்குன்னு தெரியாது. நீங்கள் ஒரு தடவை இருந்து கேளுங்கோ, கேட்டுட்டு அவர் கதை முடிய கேளுங்க. நீங்கள் என்னம்மா சொன்னீங்கன்ட்டு கதை விட்டுக்கொண்டே போவார். அபிஷா என்ன சொல்ற என்ன செய்யறதுவானி? மனிதர்கள் அதையும் எழுதி கொள்றேன். கப்பா எழுதுனேன், கப்பா தான் எழுதுன பதிய இந்த குப்பியில் எழுதுற நேரத்தில் நான் அதை எழுதி கொள்றேன். அத ஹபிஷாவும் லக்ஷனாவும் ஹபிஷா சாதனை மனிதராக, சாதனை மனிதரும் லட்சணா வார்த்தை விளையாடும் சொல்லி எழுதி போட்டு திறமையாக விளையாடி அற்புதமாக கலக்கிறார்கள். பண்ணோடு இசை பாட இளைஞரை அழைத்து அழகாக கற்பிக்கின்ற எங்களுடைய கார்த்திகா. இளைஞர்கள் இல்லை, இளையவர்களை. இளையவர்கள் இளையவர்களை இளையவர்கள் வர்றது, இளைஞர்கள் வர்றதானே. இளையோரை அழைத்து இசைப்பாட இளையோரை அழைத்து பண்ணோடு இசை பாட வெள்ளி பொழுதினிலே ஒளிருகின்ற கார்த்திகா. ஞாயிறு சரியான சிரத்தை எடுத்து செய்யற நிகழ்ச்சி அது. அவ்வளவு பொறுமை, அவ்வளோத்தை எழுதி அந்த வரிகளை சொல்லி அதுக்கு பொருள் சொல்லி பொருள் சொல்லணும். அந்த பிள்ளை எழுது இல்லாட்டு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். சொல்லி நீங்க கேட்கற நீங்க தானே? ஓ, நான் கேட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரும் பாட பண்றதுன்றது எல்லாரும் படிக்கிறாங்க தானே. பாலு பாலுக்கு பால் பாலோட அந்த பாட்டுல பாலு தேவா இருந்தா பொன்னழுமை வந்தது. பாலுக்கு பால் நீ பாலுகை நழுதிட சித்த சிட்டம்பல திருத்தி சிட்டம்பலம் ஆடுகிறான்னு சொல்லி அந்த பாலை வந்தது. அப்ப அதை நான் இதை புரிச்சுட்டு நான் கொப்பியில எழுதுற மாதிரி இந்த எழுதி இப்பதான் தெளிவண்டு எழுதுனேன். பார்ப்போம் எப்படி இருந்தது. வாழ்த்துக்கள், சூப்பர். எல்லாரையும் நீங்க அப்பாவும் அப்பா அம்மா பக்கம் கொண்டு வந்தீங்க. எல்லாரையும் சேர்த்து பெரியவர்கள் உட்பட நானும் வாணி காலையிலிருந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அனைத்துக்கும், அதாவது சிந்தனை தந்தவர்கள், ஆன்மீக பாடம் தந்த ஐயா, மற்றது உச்சியுடன் வந்த பொறிச்சொல், அனைவருக்கும் வாழ்த்து கூறி, இப்போது தினக்கவியுடன் வந்த அப்பா எனும் அற்புதம் தந்த சிவதர்சனுக்கும், வளர்ச்சி பற்றிய தினக்கவி தந்த நீவிஸ் அவர்களும் இருவரும் சிறப்பாக கொண்டிருந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்து கூறி, வாணி உங்கள் பணிக்கு மிக்க மிக்க நன்றி கூறி நன்றியுடன் விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனா இதே நேரம் அப்பாக்கள் தினம் உங்களோட நாட்டுல முடிஞ்சுதானே?
இல்ல எங்க நாட்டு முடிஞ்சது கனடாவில நேற்று தான் நேற்று தான் பெத்து பேர் அப்பா பாப்பா பாப்பா அப்பாக்கள் தினம் உண்மையிலேயே இந்த அப்பாக்களுக்கு வாங்குற கிஃப்ட்களை விட அம்மாக்களுக்கு வாங்கி கொடுக்கறது பிள்ளைகள் கூட நேசம் கூட ரெண்டு இல்லை அம்மாக்கள் வாயால கேட்கறது அதான் அம்மாக்கள் வாயால கேட்கறது அப்பாக்கள் அதை பொருட்படுத்த இப்ப அண்டைக்கு இருப்போம் ஒண்ணுமே என்னதான் நடக்குதுன்னு பிறகு ஒரு சந்தர்ப்பம் வரைக்க என்னத்த கிழிச்சிங்க என்ன அம்மா போனானே இந்த வீட்டு போனதானே அப்ப அந்த பய அன்பு அநேமராக வீட்டுல அன்புல வாங்கி கொடுக்கறல புள்ளியல் அந்த ஒரு பயன்தான் இந்த மனசு எப்பாவது ஒரு சந்தர்ப்பம் வச்சு தங்களை வச்சு வாங்க மாட்டேன் அப்பாக்கள் பாவம் வாங்கிதான் இருந்தாலும் அது வேண்டாமல்லன்னு சொல்ற அப்பாக்களும் இருக்கிறான் சரியான அதான் நேற்று ஒரு வீட்டுல கட்டுந்தான் சொன்னேன் அப்பாக்கு இது வாங்கினா இது வாங்க மூன்று பேரும் சொல்லிட்டு மனை வீட்டு கட்டினாங்கன்றேன் நான் இது வாங்குறது என்றார் இப்போ நான் அப்போ உங்களுக்கு அவர் வாங்கி தர்றது என்றார் அவர் உழைக்கிறார் வாங்கி தர்றாரு அப்போ தான் தான் தானே பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி வாங்க சொன்னாராம் அப்போ நான் இதை வாங்கி கொடுக்கணும் அப்போ நான் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தினாலும் அவற்ற காசு அணி அதுவும் அப்போ அதே காசில் நீங்கள் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கலாம் தானே என்றுட்டு ஐடியா சொல்லிட்டு சிரிச்சாது ஆனால் உண்மையிலே அப்பாக்கள் பாவம் பல அப்பாக்கள் பிள்ளைகள் சும்மா ஏதாவது ஷார்ட்டு கொண்டு வாங்கி கொடுப்போம் அம்மாக்களுக்கு ஆனால் இன்னும் மட்டும் என்னத்தான் வாங்கி கொடுக்குறது அவர்களுக்கு அம்மாக்களும் வாங்கி இருக்கிறதே வாங்கி கொடுத்தாலும் கொஞ்சம் சந்தோஷம் சில அப்பாக்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள் அப்படியே வச்சா அடுத்த வருஷம் பார்த்தா அப்படியே பக்கி உடைக்காமல் இருக்கும் என்னென்று கேட்டால் தெரியாது யார் தந்தான் தெரியாது அப்படியே அப்பாக்களும் வாங்கி கொடுக்குறதும் கொடுக்க அப்படின்னு தெரியல தானே அந்த காதை செலவழிக்கத்த விட அப்படியேண்டு அப்பாக்கள் திரு நேற்று இங்கே போனது ஜூன்லாம் வாரது பக்கம் அம்மாக்கள் அநேகமாக மார்ச் ஏப்ரல் அப்படி வந்து சேரும் அதுவும் அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை வந்து சேரும் ரெண்டும் இந்த தேர் திருவிழா மாதிரி கூட இன்னொன்று தவிர கதையிட்டு ஒரு கதையோட்டு ஏற்கனவே பிள்ளைகள் தமிழில் பெரியாக்களே தமிழ் தடம்பிரளியனும் இதில் இந்த பட்டம் இந்த பட்டம் வாங்கினவர்கள்லாம் தடம்பிரண்டு இருக்கணும் சரியோ பிள்ளைகளுக்கு இப்போ சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்தை சொல்லி இன்னும் சரி பிள்ளைகளுக்கு வந்து அந்த இந்திய வரலாறுகளை சொல்லணுமா அந்த ராஜராஜ சோழன் அந்த கதை அந்த கதை இந்த எப்படி இருக்கும் இப்போ குளிர்கூல் குளிர்க குளிர் பண்ணி என்ன சொல்றது ஐஸ்கிரீமுக்கு குளிர் களி என்ன குளிர்களி குளிர்களியா குளிர்களியா அதெல்லாம் இப்போ சொல்லு கொடுங்கன்னு சொல்லப்படுதுதான் அப்போ நான் சொன்னவர்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு அது தெரியுமான்ட்டு இல்லை இதில் நான் கேள்விப்பட்டதான் அப்போ நீங்கள் சொல்லுங்க டீச்சர்கிட்ட எங்களுக்கே தெரியாது நீங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ பீட்ரூட்டுக்கு தெரியுமா தமிழ் இல்லை கரெட்டுக்கு தெரியுமா தமிழ் இல்லை லீக் எல்லாம் சொல்லுது சிவப்பு கிழங்கு ப்ரௌன் கிழங்கு சிவப்பு கிழங்குன்னு போனால் நீங்கள் இன்னொரு சிவப்பு கிழங்கு தேடி கொண்டு வரலாம் அதுதான் அப்போ அது வந்து அந்த சிவப்பு கிழங்குன்ற பேர் இல்லை தானே ஒரு பேர் இருக்கு தானே இப்போ முள்ளி கிழங்கு இப்போ ரெடிஷன் சொல்லுங்க முள்ளி கிழங்கு அப்பண்ணுக்குள்ளே பாருங்க வரலாறு சொல்லிக் கொடுக்கட்டேன் பிள்ளையாளுக்கு இங்கே தான் வரலாறு சொல்லிக் கொடுக்குறதா அங்கத்தை வரலாறு சொல்லிக் கொடுக்குறதா எங்களுக்கே தெரியாது வரலாறு படித்த எங்களுக்கே தெரியாது இப்போ கேட்டால் இப்போ சொல்ல மாட்டோம் அப்போ இந்த ஜனங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் கெஞ்சிக்கணுமா பிள்ளைகளை கொஞ்சம் அது தெரிஞ்ச பிள்ளைகளை சொல்லுங்க பள்ளிக்கூடம் நடக்குதுன்ட்டு என்ன பிள்ளைகள் வருகிறது இல்லையா இப்படி படிப்பிக்க போனால் இந்த பிள்ளை வரப்போகுதுன்ட்டு சின்ன படிக்கும் பிள்ளைகள் கெஞ்சுக்கிறா பள்ளிக்கூடம் தமிழ்க்கு அவளுக்கு பிள்ளைகளை அழைச்சிட்டுதா காரணம் விட்டுட்டா இப்படி தமிழ்களை நீங்கள் புகுத்தினால் என்ன நடக்கும் அன்றைக்கு சொன்ன மாதிரி என்ன ஸ்டோபரிக்கு என்ன சொல்லிச்சிருச்சேன்னா ஐயோ இது கொத்து என்ன என்ன பழம் ஸ்ட்ராபெரிக்கு வருகிறது இல்லை வாணி அன்னைக்கு ஐஸ்கிரீம் கேட்டு என்ன பழம் வாணி ஸ்ட்ராபெரிக்கு அன்னைக்கு அந்த ஐஸ்கிரீம் கதை சொன்ன செம்புத்து செம்புத்து ஆ அப்ப செம்புட்டு பழம் தாருங்களேன் நீங்க கேப்பீங்களோ செங்குட்டு பழம் செம்புத்து பழம் செம்புட்டு பழம் ஆ அப்ப நீங்க இப்ப கேப்பீங்களோ உங்கள்கிட்ட கேட்டா உங்களுக்கு விளங்குமா அப்போ இப்படி படிக்கப்பட்ட வழிக்கிட்டா அந்த பிள்ளை வீட்டை விட்டு ஓடுறது மட்டுமே இல்லை பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடுறமே நாட்டை விட்டு ஓடிடும்
நன்றி. வணக்கம். வணக்கம் வாணி. நன்றி வணக்கம். செம்பட்டு பழமாட்டேன், இதுக்கு குமளி பழமே. குமளி பழம்.